வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா தர்பாருக்காக சுப்ரஜா ஸ்ரீதரன். எஸ்பிபி இன்று நம்முடன் இல்லை. 3-4 நாட்களாகவே மிகவும் கவலைக்கிடமாக இருந்த அவர் கடைசி நேரத்தில் கமல் வேண்டுகோள் விடுக்க அவரை மட்டும் பார்க்க அனுமதித்தார்கள். சரியாக 1-4 குடும்பத்தினர் ஒப்புதலுடன் செயற்கை குழாய்களை ஆக்சிஜன் குழாய்களை நீக்கினர். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் யாரையும் குறை சொல்லியதில்லை, எல்லோரையும் பாராட்டுவார். இளம் கலைஞர்களை மிகவும் ஊக்குவிப்பார். 6 மாதங்கள் முன்னால் ஒரு இடத்தில் அவரை சந்தித்த போது, இன்றைய பாடகை யார் நன்றாக பாடுகிறார்கள் என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, இன்றைய பாடல்களில் யார் நன்றாக பாடவில்லை என்று என்னிடமே திரும்பி கேள்வி கேட்டார். அப்படியே குணம் படைத்தவர். இல்லை, நீங்கள் யாராவது குறிப்பிட்டு ஒருவரை சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னதும் அவர் சொன்னால், இப்போ வந்திருக்கிற பொண்ணு பிரியங்கா ரொம்ப பிரமாதமாக பாடுறா, அவர்கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, அவர் மிகப்பெரிய உச்சத்தை அடைவாள் என்றார். அதேபோல் எம்ஜிஆர் வற்புறுத்தி பாட சொன்ன பாடலான 1000 நிலவேவா அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதேபோல் அவருக்கு மிகவும் பிடித்த இன்னொரு பாடல் மலரே மௌனமா. அவர் சொல்வார், எந்த மேடையில் நான் ஏறினாலும் இந்த 2 பாடல்களை பாடாமல் கீழே இறங்க மாட்டேன் என்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறேன் என்றார். அப்படிப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் நமக்கு 1000 பாடல்களை விட்டு சென்றுள்ளார். அவர் தேகம்தான் மறைந்தாலும் அவரது பாடல்கள் காட்டில் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கும். இன்றும் நாளையும், நாளை மறுநாளும், அதற்கு மறுநாளும், இந்த உலகம் முடியும் வரை எஸ்பிபியின் குரல் நம் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கும். அவரது ஆன்மா சாந்தியடைய சுப்ரஜா தர்பார் இறைவனை வேண்டுகிறது. வணக்கம். Thanks for watching. Do not forget click the subscribe button and hit the bell icon. Like, comment and share. See you next time.